ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூர்யா. இன்னைக்கு இன்னொரு ப்ளசண்டான மார்னிங், இன்னொரு வீக்கெண்ட் நான் வெளியே வந்திருக்கேன் உங்களோட குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக. ஓகே, இது வரைக்கும் நம்ம கேரியர் பாத்வே படிக்கிறது இந்த மாதிரி போரிங்கான கண்டென்ட்ல போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியான அவுட்டோர் எஜுகேஷன் கண்டென்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூசிலாண்டில் பாதி பேர் வந்து கேரியருக்காக வரும், இன்னொரு பாதி பேர் என்ஜாய் பண்ணுறதுக்காக வரும். இங்கே வந்து எவ்வளோ ஒரு பாதி பேர் வந்து வேலைக்கு ஃப்யூச்சருக்காக வரலனாலும் இன்னொரு பாதி டூரிஸ்ட் வந்து அட்வென்ச்சருக்காக மட்டும்தான் வருவாங்க. ஸோ அந்த அட்வென்ச்சரை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு நான் நினச்சேன். ஸோ அந்த அட்வென்ச்சரை பற்றி எப்படி வந்து இங்கே சின்ன வயசுலேருந்தே அந்த அட்வென்ச்சருக்குள்ளே போகிறாங்க, எப்படி அதில் எங்கேஜ் ஆகுறாங்க, எப்படி வந்து அதில் ஒரு ஃபன் இருக்கிறத தாண்டி அந்த ஸ்கில்லை வந்து அவங்க எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே சூர்யா, ஃபஸ்ட்டு அவுட்டோர் எஜுகேஷன்னா என்ன? வாட் டஸ் இட் இன்க்ளூட்? அவுட்டோர் எஜுகேஷன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு தனி விஷயம். அது வந்து கேம்ஸாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கலாம், அது வந்து நார்மலான ஸ்போர்ட்டாக தான் வரும். அவுட்டோர் எஜுகேஷன்றது எப்படி சொல்கிறது, ஒரு சிக்னிஃபிகண்டான ஸ்கில் நம்ம அட்வென்ச்சருக்காக கற்றுக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரோப் கிளைம்பிங் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துலேயும் கற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி ஹைக்கிங், ட்ரிக்கிங்லாம் சொல்லுவாங்க, அது பாதி பேருக்கு என்னென்ன தெரியாது. ஏன்னா அட்வென்ச்சர் பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதை ட்ரை பண்ணும், அதை வந்து என்னென்னு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ பாதி பேர் வந்து அது என்னென்னே தெரியாது. அதே மாதிரி நிறைய அட்வென்ச்சர் வந்து இருக்குது, ராக் கிளைம்பிங் இருக்குது, அது நம்ம ஊரில் நிறைய இல்லை பட் இங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் வந்து நோன் அஸ் அவுட்டோர் எஜுகேஷன். அந்த கேம்பிங் போகிறோம், அதில் எப்படி சர்வைவல் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் வந்து அட்வென்ச்சர் ஸ்கில்ஸ்குள்ளே தான் வரும். சரி, ஸ்கூலில் என்னென்ன நார்மல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் ஸ்கூல் கரிக்குலமில்? ஸ்கூலில் வந்து நம்ம ஊரில் பிரிக்கிற மாதிரி இங்கேயும் பிரிச்சுருவாங்க, இன்டோர் அண்ட் அவுட்டோர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த வாலிபாலு, ஸ்விம்மிங் கூட ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்விம்மிங் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து மோர் தென் எவ்ரி திங் நம்ம ஒரு ஐலாண்டில் இருக்கோம். ஸோ ஸ்விம்மிங் வந்து இங்கே ப்ரைமரி ஸ்கூலில், ஹை ஸ்கூலில் இருக்க வழியன்றதும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, பட் ப்ரைமரி அண்ட் இன்டர்மீடியட் பக்கத்தில் வந்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் வந்து ஸ்விம்மிங் இருக்கும். அவங்களே வந்து சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் வந்து ஸ்விம்மிங் இருக்குது, அதுக்கு தனி கிளாஸ்ன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஃபீஸ் கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, அதுக்குன்னு ட்ரெயினர் ஸ்கூல்லே இருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண ஃபீஸு எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலான பீரியடில் அவங்களே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஃப்ரீ பீரியட் அந்த மாதிரி. மேபி சில ஸ்கூலில் வந்து ஃப்ரைடே ட்ரீட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது விளையாட வச்சுக்கிட்டே அவங்க அப்படியே சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்விம்மிங்கிறது ஒரு ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். ஸோ இங்கே நியூசிலாண்டில் வந்து நீங்கள் பாதி என்ஜாய் பண்ணணும்னா இங்கே ஸ்விமிங் தெரிஞ்சிருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, வேறு என்ன அவுட்டோர் கேம்ஸ் சொன்னீங்க, அதில் என்னென்ன வரும், அதை எங்கே போய் விளாடுவாங்க? ஸ்கூலில் விளாட மாட்டாங்களா? ஸ்கூலில் வந்து நம்ம இப்போ கிரிக்கெட் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஸ்கூல்லேயும் இருக்குது, ஸ்கூல் டீமும் இருக்குது. பட் மோர் தென் எவ்ரி திங் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், நமக்கு அந்த பேஷன் இருக்குன்னா நம்ம வந்து வெளியே சபப்பில் இருக்கிற கிளப்ஸ் இருக்குது, சபப் கிளப்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆவேண்டல் கிளப், நியூலன் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லைனா அதை தாண்டி வந்து செகண்டரி கிளப்ஸ் இருக்குது, அது வந்து சிட்டி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளப்ஸில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நம்ம நிறைய கண்ட்ரி கொடுக்காத பெனிஃபிட் வந்து நியூசிலாண்டு வந்து அதில் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஊர்லேருந்தே எதுவுமே தெரியாமல், ஏன்னா நமக்கு இந்த எங்கே எந்த கனெக்ஷனுமே இல்லை, நம்ம வந்தோம்னா நம்ம அந்த கிளப்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும், டான்ஸு, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது கிளப்ஸில் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப பாசிட்டிவான கம்யூனிட்டியாக இருக்கும். அங்கே நமக்கு தெரிஞ்ச, நம்ம இன்ட்ரெஸ்ட், நம்ம பாத்வேல இருக்கிற யாராவது நம்ம மீட் பண்ணலாம், அவங்ககிட்ட பேசி நம்ம வந்து நம்ம கெரியரை பில்ட் பண்ணலாம். அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரே வந்து நல்லாவே பில்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸர், இந்தியாவிலேருந்து வந்தவங்க, இன்னொரு வந்து ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் பிளேயர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பேஷனை வச்சு போய் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி கிளப்ஸில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து அவங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அந்த கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக ஆகி நல்லா பேசி நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணி அப்படியே அவங்க வெளியே வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம். நம்ம வந்து பிடிச்சிருக்கு, நான் எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு, நான் ஸ்கூல்லேயே தான் விளாடணும்னு அவசியம் கிடையாது. வெளியே கிளப்ஸ் இருக்குது, எனக்கு அங்கே பிடிச்சிருக்குன்னா நான் அங்கேயும் போய் விளாடுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் கூட்டி போய் ஜாயின் பண்ணலாம், ஒன்றா ஜாயின் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூட மட்டுமே இல்லாமல் புது டீமோட நீங்கள் வந்து மிங்கிள் ஆகலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கிளப்ஸில் நடக்கும். ஓகே சரி, இதை தாண்டி ஸ்கூல்லையே வந்து கரிக்குலமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் தேட்? நம்ம எஜுகேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து இயர் 12 and 13 நமக்கு நிறைய கோர்சஸ் வந்து அன்லாக் ஆகும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஹை ஸ்கூல் லைஃப்பை பற்றி. ஸோ இந்த ஹைஸ்கூலில் வந்து எப்படின்னா இயர் லெவல் 2 அப்படின்றது வந்து 12th, லெவல் 3ன்றது வந்து இயர் 13, நியூ இயர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து எப்படின்னா நமக்கு லெவல் 2 and 3 வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து நமக்கு நல்லா கைட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம இண்டிபெண்டான ஒருத்தவங்க அப்படின்றது வந்து நம்ம இண்டிபெண்டான ஒரு நாய்ங்க, நம்ம இண்டிபெண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ற போது வந்து
இந்த வெளியே இருந்து சின்ன சின்ன கோர்ஸ் நமக்கு இந்தியாவில் வந்து நிறைய கோர்ஸ் இல்லை, இங்கே வந்து அவுட்டோர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கிறதுனால வந்து இங்கே லெவல் டூவில் அவுட்டோர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸே இருக்குது. நம்ம இந்த மாதிரி இன்ஜினியரிங் பாத்வே இந்த மாதிரி பாத்வேலாம் போகணும் நமக்கு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி நம்ம அவுட்டோர் எஜுகேஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, டூரிசம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற போது அந்த பாத்வே நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ லெவல் டூவிலேருந்தே அதாவது டுவெல்த்லேருந்தே நம்ம தனி சப்ஜெக்ட் எடுத்து அந்த குரூப்பில் நம்ம படிக்கலாம். அவுட்டோர் எஜுகேஷன் தனி சப்ஜெக்ட் இருக்குது, ட்ராவல் அண்ட் டூரிசம் தனி சப்ஜெக்ட் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி டூ அண்ட் த்ரீ நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் கூட எடுத்துக்கிட்டு வெளியே வந்து யூனிவர்சிட்டியில் அதை ஹையராக நீங்கள் டிகிரி பண்ணலாம். ஓகே சரி, நியூசிலாண்டில் யூனிக்கான ஸ்போர்ட்ஸு நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லி என்னென்ன இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பாக சொல்லிதானே ஆகணும். சி, நியூசிலாண்டுன்றது வந்து பாதி அட்வென்ச்சர் தான், பாதி அட்வென்ச்சருக்காக தான் வந்து நியூசிலாண்ட் இஸ் நோன் ஃபார் அட்வென்ச்சர். ஸோ இங்கே வந்து எப்படின்னா நமக்கு தெரியாத நிறைய ஸ்போர்ட் இருக்குது. நான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேராஷூட்டில் வந்து பேராகிளைடிங் எனக்கு தெரியும், அப்புறம் வந்து நார்மலாக ஸ்கை டைவிங் தெரியும், ஆனால் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்து தான் நான் வந்து பேராசீலிங் பண்ணேன், அது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஒன்றுமே இல்லை, ஒரு போட்டில் வந்து நம்மளை ஃபுல் பண்ணிக்கிட்டே போவாங்க ஹை ஸ்பீடில். ஸோ இது வந்து பேராசீலிங். ஸோ இதே மாதிரி சர்ஃபிங், சர்ஃபிங் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா சர்ஃபிங் வந்து ரொம்ப ஒரு நோன் ஸ்போர்ட்டு. ஸோ சர்ஃபிங் இருக்குது, பேராசீலிங் இருக்குது, அப்புறம் வாட்டர் போலோ, வாட்டர் ஹாக்கி, இதுக்கெலாம் தனி கிளப்ஸே இருக்குது. நம்ம அங்கே போய் அது வந்து கொஞ்சம் பூல் வந்து இன்னும் டீப்பாக இருக்கும், ஏன்னா உள்ள நம்ம போய் விளாடணுன்னா இன்னும் டீப்பாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனி கிளப்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே பண்ணலாம். இங்கே ரோப்புக்குன்னு கோர்ஸே இருக்குது, ரோப் கிளைம்பிங் கோர்ஸே இருக்குது, ராக் கிளைம்பிங் கோர்ஸ் இருக்குது, ஜிப்லைன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நான் அந்த வீடியோ வந்து சைடில் போடுறேன், நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது செஞ்ச ஒரு அட்வென்ச்சரான ஒரு வீடியோ, ரொம்ப லாங்கான ஒரு இடத்துல வந்து நான் செஞ்சேன். பட் அப்பா அம்மா வேணாம் தான் சொன்னாங்க, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் அதை செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ட்ரிக்கிங், ஹைக்கிங், கேம்பிங் நான் போயிருக்கேன். கேம்பிங் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம், அது ஃப்ரெண்ட்ஸோடு போனால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த கேம்பிங்லேயே வந்து நம்ம நிறைய இந்த வாக்கிங் போகிறது மாதிரி கேம்பிங்கில் ஹைக்கிங் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். லாங் வாக் அது, ஹைக்கிங்கிறது வந்து ட்ரிக்கிங்கோட ரொம்ப டிஃப்ரென்ஸாக கிடையாது, ரொம்ப மவுண்டெய்னர்னா அது பேர் ஹைக்கிங், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன். இதுதான் வந்து நியூசிலாண்டில் மெயினான ஆக்டிவிட்டீஸ்னால் இதுதான், கேம்பிங், ஹைக்கிங், ட்ரிக்கிங், அப்புறம் வந்து ஸ்விம்மிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், பேராசைலிங், அப்புறம் வந்து ஜெட்ஸ்கி, இதெல்லாம் நிறைய வந்து ஹாலிடேஸ் ஃபேவரட்ஸ். ஓகே, வாட் அபவுட் எஜுகேஷன்? எஜுகேஷன்னு சொன்னால் அதை பற்றி சம் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ இஸ் தேர் எனி கரிக்குலம் வேர் தே கேன் பில்ட் தேர் கெரியர் இன் அவுட்டோர் எஜுகேஷன்? யா, இங்கே வந்து நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அவுட்டோர் எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து வெளியே நிறைய கம்யூனிட்டி வந்து இருக்குது, அதாவது அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, யூத் கிளப்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த மாதிரி டீனேஜில் இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டோட நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 13-14 அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஏஜ் லிமிட்டில் வந்து நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து வெளியே நம்ம ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கிளப்ஸில். ஸோ ஸ்கூலில் படிக்கிறப்போ வந்து என்னென்னா நம்ம கனெக்ஷன் பில்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வெளியே வந்து லெவல் டூலேயே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம், லெவல் த்ரீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, லெவல் டூலேயே ஸ்டாப் பண்ணலாம், லெவல் த்ரீ பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நம்ம வந்து ஆக்சுவலாக பெரிய எஜுகேஷன் நீங்கள் தேவையில்லை அந்த மாதிரி விஷயத்துக்கு. பட் அவுட்டோர் எஜுகேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில்ல தான் இருக்குது. ஸோ கிளப்ஸில் சேரி வந்து இந்த மென்டல் நீங்கள் மென்டலாக கற்றுக்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ நிறைய அவங்களும் எஜுகேஷன் தராங்க, ஐ மீன் தே ஆல்சோ கிவ் அஸ் கோர்சஸ் டு ஜாயின். ஸ்கூலில் வந்து சம்டைம்ஸ் வெளியே இருந்த கிளப்ஸ் வந்து ஸ்கூலுக்கே வந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, பேட்ச் பேட்சாக கூட்டிகிட்டு போவாங்க, மேபி 10 டேஸ் பிளான், 1 வீக் பிளான் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து ரிவர் ராஃப்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அட்வென்ச்சராக நடக்கும். ஸோ அதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, பட் சம்டைம்ஸ் வந்து ஈவெண்ட் மாதிரி நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் போய் நீங்கள் லக்கி ட்ரா அந்த மாதிரி வின் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க. மேபி தட் சின்ன குரூப், ரொம்ப நிறைய பேர்லாம் கூப்பிட்டு போவாங்க, மேக்ஸிமம் 30 அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க, அவங்களே கேம்பிங் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சராக வந்து இருக்கும். சரி, நான் சொல்கிறது வந்து சிம்பிள், அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க, இவங்க வந்து அந்த அதோட ஐடியா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூலில். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வராங்க இல்லை ஓ வயசில் வராங்க, +1 +2 படிக்கிறவங்க வராங்கன்னா நீ சொல்கிறது ஓகே. சரி, யாராவது யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண வராங்கன்னா இது எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது? யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண வராங்கன்னா வந்து அப்பையும் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, அப்பையும் கிளப்ஸ் இருக்குது, அப்பையும் கம்யூனிட்டிஸ் இருக்குது, அப்பையும் எல்லாமே இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வரீங்கன்னா மேபி
என்ன அந்த இனிஷியல் ஸ்டேஜை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் அப்போயும் வந்து நீங்கள் அட்வென்ச்சரஸான விஷயம் பண்ணுன்னா வந்து நீங்கள் ப்ராக்டிக்காக போய் நிறைய பேர் வந்து கற்றுக்கலாம், அங்கேயும் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும். சி அந்த யூனிவர்சிட்டினா வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹையர் எப்படி சொல்கிறது, ஏஜ் வைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் வந்து நீங்கள் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது யூனிவர்சிட்டியில். ஏன்னா இங்கே யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாருமே உங்கள் ஏஜில் இருப்பாங்கன்னு வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நானே நிறைய பேர் 40s 30s 17 டீன்ஸில் கூட வந்து பெரிய பெரியவங்களாம் படிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் வந்து உங்களுக்கு உங்கள் பார்த்தியில் அவங்களும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் கூட அட்வென்ச்சர் பண்ணணுன்ற ஆசை இருக்கலாம், அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிற ஆசை இருக்கலாம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். அது வந்து சின்ன பசங்க கிட்ட தெரியாது, ஏன்னா அவங்க அப்போ தான் இனிஷியலாகவே ஆரம்பிப்பாங்க. No, actually, they help us a lot in getting a job. அது ஓகே. சரி, அது வந்து கெரியர் வைஸ் வந்து ஆமாம், அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளப்ஸில் பேசியோ அவங்ககிட்ட கனெக்ஷன் வாங்கியோ நீங்கள் வந்து உங்கள் கெரியரை பில்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மேஜரான பெனிஃபிட்டை நான் பார்க்குறேன். பண்ணலாம். பட் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து நீங்கள் ஏஜ் நான் இவங்களாம் சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுப்பேன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சின்ன பசங்களும் இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கள வந்து போடுவாங்க. அது ஸ்கூல் அண்ட் ஃபுல் ஷெடியூலில் போகும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி வேலை தான் அந்த மாதிரி வேலை தான் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சே நீங்கள் வந்து சர்வைவ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து நியூசிலாண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து வை திஸ் வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான், 50% இல்லை 60% நியூசிலாண்ட் அட்வென்ச்சர் தான், 40% தான் வந்து கெரியருக்காக. ஸோ இங்கே வரவங்க வந்து டூரிஸ்ட் அப்படின்னாலே அட்வென்ச்சர் தான் கேட்பாங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு ஸ்விமிங் தெரில இது மாதிரி தெரிலனா நீங்கள் நியூசிலாண்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணவே முடியாது. எல்லாம் தெரிலனா கற்றுக்கிட்டு வாங்க, இல்லை இங்கே வந்து கற்றுக்காங்க. இங்கே கற்றுக்கிறது வந்து பெஸ்ட்டு. நான் இங்கே வந்தால் ஸ்விமிங் கற்றுக்கிட்டேன் ப்ராப்பராக, இப்போ நான் சூப்பராக பண்ணுறேன். இங்கே வந்து நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து என்னோட ஸ்விமிங் ஸ்கில்ஸ் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் இங்கே பேராசைலிங் அப்படின்னா 10 முன்னாடி பயப்படுவேன், பட் இங்கே வந்து ஸ்விமிங் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். நியூசிலாண்ட் இஸ் ஃபார் அவுட்டோர் எஜுகேஷன். இங்கே இது இம்பார்ட்டண்ட் தான், ஸ்விம்மிங் இம்பார்ட்டண்ட் தான், எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான், அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அட்வென்ச்சர் வந்து நியூசிலாண்ட்னா அட்வென்ச்சர் தான் அப்படின்னு, பட் நம்ம ஊரில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை வந்து காட்டணும்னு நான் நினச்சேன், அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணேன். சுற்றி சுற்றி நாய் வேறு வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இது அப்போ தான் சுற்றிக்கிட்டே இருக்குது வந்ததுலேருந்து. நான் யோசிக்கிட்டே இருந்தேன் எப்படி பதில் உட்காருதுன்னு, பட் அது ஒன்றுமே பண்ணல, நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சிக்கலாம். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே பண்ண அட்வென்ச்சர் வீடியோஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன், நம்ம ஏற்கனவே சேனலில் வந்து போட்டிருக்கோம், அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், சைட்லேயே வந்து ப்ளே பண்ணுறேன் பேசிகிட்டு இருக்கும்போது. நான் சி யூ இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோ, சூப்பரான வீடியோ நான் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கேட்ச் மை சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பதில் இருக்கிற பெல் ஐக்கனு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் சூட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, சைனிங் ஆஃப் ஃபார் டுடே, ஐல் சி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.